நான் வந்து அஸ்வினை டிஃபன் பண்ண வரவே இல்ல நான் என்ன சொல்றேன் அஸ்வின் பேசுனது வந்து அஸ்வின் வந்து உத்தவனா பேசிட்டான் அஸ்வின் வந்து ரொம்ப நல்லவனா பேசிட்டான் அவ என்ன கரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி போய் பாத்தீங்கன்னா திடீர்னு போயிட்டு அந்த கோட் வேற பாத்தீங்கன்னா அந்த மேஜிக் ஷோன்னு இருக்கிற அந்த வடிவேல் மாதிரி கோட் வேற அது எவன் தைச்சான்னு தெரியல ஏண்டா கோட் தைக்கிறீங்க சரி கருப்பு கலர்ல ஒரு கோட் தைக்கிறீங்க அது என்னன்னா ஜிகினா எல்லாம் வந்து சைடுல அந்த வெள்ளிக்கெல்லாம் சிக்கனெல்லாம் போட்டு அவன கரிகாலன் மேஜிக்ஸோ அதுதான் கிடையாது இரியா நான் உனக்கு முழுசா கரிகாலன் மேஜிக்ஸ மேஜிக்ஸோ வடிவேலு மாதிரி சைடுல பூரா வெள்ளிய போட்டு விட்டு நானே என்ன பிரசாத் லேபிள எதுக்கியா கோட்டு முதல்ல ஓத்தா அங்க ஏற்கனவே புழுங்கும் அது சும்மா சட்டை போட்டு போனாலே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பூரா நனைஞ்சிடும் ஏ ஏசி போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவலாத்தான் இருக்கும் அங்க கோட்ட போட்டுக்கிட்டு இது முதல்ல இந்த டூ கே அந்த பொண்ணு இருக்காள் இல்ல இவங்களுக்கு எல்லாம் கடத்தி கொண்டு போய் அந்தமான ஐலாண்ட்ல வந்து உக்காந்து ப்ரோ இதுதான் ப்ரோ பிரச்சனையே கரெக்டா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா போய் மேல ஸ்டேஜ தட்டுறது அப்படியே வந்து நான் இங்க வந்து நிக்கிறேன்னா அது யாரால அப்படின்னு ஸ்டேஜ தட்டுறது இதெல்லாம் பண்ண மாதிரி ஏங்க சும்மா அடிக்கிற அடிக்கிறானா ஒருத்த அடிப்பான யோசிச்சு பாருங்களா அர்ஷுன் அர்ஷுனோட பாட்டை யாரு இதே அடிச்சுதான் இல்ல 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 கார்த்தி என்னன்னா எவனோ ஒருத்தன் நான் என்னன்னா அஸ்வினோட இந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா எவனோ ஒருத்தன் மிகப்பெரிய சொம்பு நக்கி ஒருத்தன் கூட ரெண்டு பேர் இருந்திருக்கானுங்க அவன் என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா மைண்ட்ல ஏத்திருக்கானு முன்னால தலைவா நீ தான் அவ அடுத்த விஜய தேவரை கொண்டா கொண்டா வந்து நீ தான் தமிழ் விஜய தேவர கொண்டா நீ தான் அதுங்காட்டிக்கு நீ போயிட்டு அவன் என்னென்னலாம் பண்றானோ அதை நீ பண்ணிரு ஸ்டேஜ்ல பண்ணினா உனக்கு ட்ரெண்ட் செட் ஆயிரு எவனோ ஒருத்தர் எவியை நம்ப வச்சிருக்கான் ப பயல இல்லைன்னா அது பண்ண வாய்ப்பே கிடையாது அவனுக்கு ஒரு புரியாத விஷயம் என்னன்னா அஸ்வினுக்கு விஜய தேவர கொண்டா அப்படிங்கிறவன் மிகப்பெரிய சுயம்பு அதாவது டே அவன் வந்து மொதல் படத்தை எவனை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணல அவனுக்கு இருந்த காசை கிட்டத்தட்ட வந்து வீடெல்லாம் அடகு வச்சு அந்த லெவல்ல போய் இருக்கிற காசை புரட்டி அவனுக்கு பிடிச்ச படத்தை அவன் எடுத்தான் இன்னைக்கு பிரசாந்த் நீல் அப்படிங்கிற வந்து உலகத்தை அதாவது இந்தியா ஃபுல்லா ஐ மீன் அந்த டைரக்டர் யார் பிரசாந்த் நீல் ஐ மீன் அந்த அர்ஜுன் ரெட்டியோட டேரெக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வாண்டட் அவன் ஆனா அந்த படம் வந்து அப்படிங்கிறது வந்து என்ன அவனை ரசிச்சு எடுத்தானுங்க அந்த மேக்கிங் எல்லாம் அந்த மேக்கிங் வீடியோலாம் எடுத்து நீங்க அந்த இன்டர்வியூஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் அர்ஜுன் ரெட்டி பெருசாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அவனை லவ் பண்ணி அந்த ஸ்கெட்யூல்லாம் பார்க்காம அந்த நல்ல விஷயம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த ஸ்கெடியூலை தாண்டி போய் ஒரு விஷயம் பண்ணிதான் அது வந்தானுங்க சோ விஜய தேவர கொண்டாங்கிற ஒரு ஆளு ஓத்தா ஏண்டா விஜய தேவர கொண்டா எங்க நீ வந்து பப்ஸ் கொண்டான்ட்டு ஒவ்வொருத்துல உட்காரு இருக்கிற ஆளுங்க ஏன்னா விஜய தேவர கொண்டா நீங்களும் ஒன்னாடா கோட் சூட் போட்டா விஜய தேவர கொண்டாவாடா அதுகாட்டி போயிட்டு இந்த டூ கேக்கெட் சேர்ந்து இரநூறு பொண்ணுக்கு உக்காந்து அஸ்வினே அஸ்வினே அப்படின்ட்டு அந்த கத்திரத்துக்கு நம்பிட்டு போய் தலையம் போய் விழுந்துட்டான் அங்க போய் தலை கொடுத்து என்ன ஒரு கட்சி மாறிட்டீங்க நாங்களாவது பேசணும் நீங்க